விசாரித்தபோது பண்டிகை நாட்களில் மட்டுமே கொள்ளையடிப்பதாக தெரிவித்தார். மேலும் கொள்ளையடிக்க செல்லுமாறு ஒவ்வொரு முறையும் தன் மனைவி நித்யரூபிதான் தன்னை அனுப்புவார் என பகீர் வாக்குமூலம் அளித்தார். நித்யரூபியிடம் காவல்துறையினர் விசாரித்தபோது கணவன் கொள்ளையடித்து வரும் நகைகளை விற்று பல ஆண்டுகளாக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததாக கூறியுள்ளார். இதையடுத்து கொள்ளையில் ஈடுபட்ட லோகேஸ்வரன், திவாகர், அவரது மனைவி நித்யரூபி, நகைகளை விற்க உதவிய ராதிகா ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். 32 சவரன் நகை, இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். முரசொலியின் முன்னாள் ஆசிரியர் செல்வம் உயிரிழப்பதற்கு ஒரு சில மணி நேரத்திற்கு முன்பு முரசொலி நாளேட்டுக்காக கடைசியாக அவர் எழுதிய பெட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 9 தேதி நள்ளிரவு முரசொலிக்காக தன் கைப்பட ஒரு கேள்வி ஒரு பதில் என்ற தலைப்பில் பெட்டி செய்தியை முரசொலி செல்வம் எழுதியிருந்தார். அதில் அரசு நிகழ்ச்சிகளில் திமுக சின்னம் பொறித்து டிஷர்ட் அணிந்து துணை முதலமைச்சர் உதயநிதி கலந்து கொள்வது மரபு மீறல் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியதற்கு பதிலளித்திருந்தார். கருப்பு, வெள்ளை, சிகப்பு பார்டர் பொறித்த கட்சி சின்ன கரை வேட்டிகளை அணிந்து எம்ஜிஆர் முதல் எடப்பாடி பழனிசாமி வரை முதலமைச்சர்களாக பல அரசு விழாவில் பங்கேற்றதை முரசொலி செல்வம் சுட்டிக்காட்டியிருந்தார். உத்தரப்பிரதேசத்தில் காவி உடையிலேயே ஒரு முதலமைச்சர் உலா வருவதாக யோகி ஆதித்யநாத்தை மறைமுகமாக சுட்டிக்காட்டிய முரசொலி செல்வம் அது எத்தகைய செயல் என ஜெயக்குமார் விளக்குவாரா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த பெட்டி செய்தியை எழுதி முரசொலி செல்வம் நள்ளிரவே அனுப்பியிருந்த நிலையில் 10 தேதி அவர் காலமான செய்தி வருவதற்கு முன்பே முரசொலி நாளேட்டில் வெளியாகியிருந்தது.